வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்காவில் விரைவில் ஆட்சி மாற்றம் நடைபெறவுள்ள நிலையில் இரான் அதிரடியான காரியம் ஒன்றை செய்ய திட்டமிடுவதாக கூறப்படுகிறது. அது என்னவென்றால், அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்ட வெனிசுவேலா நாட்டுக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவில் அதிக எண்ணிக்கையில் எண்ணெய் கப்பல்களை ஒரு குழுவாக அனுப்ப திட்டமிடுகிறது. இதில் சுமார் 15 முதல் 20 கப்பல்கள் இருக்கலாம் எனவும், இரானிலிருந்து வெனிசுவேலா நோக்கி செல்லும் அந்த கப்பல்களுக்கு குறிப்பிட்ட தொலைவு வரையாவது இரானிய கடற்படை கப்பல்கள் பாதுகாப்பு கொடுக்கலாம் என உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இரானில் சமீபத்தில் அணுவிஞ்ஞானி தாக்கப்பட்ட சம்பவத்தின் பின் இரானிடமிருந்து தாக்குதல் ஏதாவது வரலாம் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் சில முன்னேற்பாடுகளை செய்துள்ளன என்பது குறித்து பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலிகளை வெளியிட்டிருந்தோம். அந்த பதட்டம் ஒரு பக்கமாக இருக்கையில், இப்படி ஒரு முயற்சியில் இரான் இறங்குவதன் பின்னணியில் ஒரு தந்திரமான திட்டமிடல் உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த தடவை இரான் தமது எண்ணெய் கப்பல்களை வெனிசுவேலாவுக்கு அனுப்பிய போது இரானிய புரட்சிப்படையின் கடற்படை தளபதி ஹொசைன் ஹன்சாடி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அது என்னவென்றால், எண்ணெய் ஏற்றிச் செல்லும் இரானிய கப்பல்கள் கரீபியன் கடல் பகுதியில் வைத்து அமெரிக்க கடற்படையால் தடுக்கப்பட்டாலோ தாக்கப்பட்டாலோ அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது எமக்கு நன்றாகவே தெரியும். இங்கே எமக்கு அருகே வளைகுடா பகுதியில் போதிய எண்ணிக்கையில் அமெரிக்க கப்பல்கள் நடமாடுகின்றன. அவற்றில் அமெரிக்க கடற்படை கப்பல்களும் உள்ளன. கரீபியன் கடல் பகுதியில் எமது கப்பல்களை அமெரிக்க கடற்படை தொட்டால் வளைகுடா கடல் பகுதியில் அமெரிக்க கப்பல்கள் தண்ணீருக்கு அடியே போகும் என்றார் ஹொசைன் ஹன்சாடி. தற்போது இரானிய அணுவிஞ்ஞானி தொடர்பான சம்பவத்தின் பின் அமெரிக்கா தமது விமானம் தாங்கி கப்பல் உட்பட வேறு சில கப்பல்களையும் வளைகுடா கடல் பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளது. இதனால் இரானிடமிருந்து அணுவிஞ்ஞானி சம்பவம் தொடர்பான தாக்குதல் ஏதாவது வரலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலையில் அமெரிக்க கடற்படை அங்கே உள்ளது. அப்படியான நிலையில் வெனிசுவேலா செல்லும் இரானிய கப்பல்களை அமெரிக்க கடற்படை எதுவும் செய்யாது என இரான் நினைக்கிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அந்த கப்பல்களை அமெரிக்க கடற்படை தொட்டால் அதை சாக்காக வைத்து வளைகுடா கடலில் அமெரிக்க கப்பல்களுக்கு ஏதாவது செய்யும் திட்டமும் இரானிடம் இருக்கலாம். இங்கு மற்றொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். இதற்கு முன் வெனிசுவேலா நாட்டுக்கு அனுப்பப்பட்ட இரானிய எண்ணெயுடன் சென்ற கப்பல்கள் ஒரு தடவை அமெரிக்க கடற்படையால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. மற்றொரு தடவை அமெரிக்க கடற்படையால் கைப்பற்றப்பட்டு அதிலிருந்து எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதை கேட்கும் போது இரானிய எண்ணெய் அகப்பட்டது என்ற தோற்றம் ஏற்படுகிறதல்லவா? அப்போது கைப்பற்றப்பட்ட அல்லது திருப்பி அனுப்பப்பட்ட கப்பல்களின் பெயர்களை பார்த்தால் ஒரு விஷயம் புரியும். அதில் எந்த கப்பலும் இரானுக்கு சொந்தமான கப்பல் அல்ல. இரானிய எண்ணெயை ஏற்றிக்கொண்டு சென்ற வெளிநாட்டு கப்பல்கள் தான் கைப்பற்றப்பட்டன அல்லது திருப்பி அனுப்பப்பட்டன. இப்போது இரான் எண்ணெயுடன் அனுப்ப திட்டமிடுவது இரானிய கொடி பறக்கும் தமது சொந்த கப்பல்களை. இந்த கப்பல்களை அமெரிக்க கடற்படையால் முன்பு போல தொடாமல் விட்டுவிடும் என்ற நினைப்பு இரானுக்கு இருக்கலாம். இரானின் திட்டமிடலில் வேறு ஒரு விஷயமும் இருக்கலாம். அது என்னவென்றால், சர்வதேச கடலில் மற்றொரு நாட்டின் கப்பல்களை கைப்பற்றும் போது அவற்றை சும்மா கைப்பற்றி அதில் உள்ள எண்ணெயினை பறிமுதல் செய்ய முடியாது. கப்பலை கைப்பற்ற முடியும், ஆனால் அதில் உள்ள எண்ணெயை பறிமுதல் செய்வதற்கு நீதிமன்ற உத்தரவு தேவை. அதுவரை கப்பலையும் எண்ணெயையும் பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். இதில் சர்வதேச கடல் சட்டமும் வருவதால் அமெரிக்க நீதிமன்றத்தில் தொடரப்படும் ஒரு வழக்கு தொடர்பான விஷயங்கள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டு அவர்களது ஒப்புதல் பெறப்பட்ட பின்னரே கப்பலில் உள்ள எண்ணெயினை பறிமுதல் செய்யும் உத்தரவை அமெரிக்க நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படும். இது சுமார் 6 மாதத்திலிருந்து 1 ஆண்டு வரை கால அவகாசம் எடுக்கும் நடைமுறை. அதுவரை கப்பலும் எண்ணெயும் கடலில் காத்திருக்க வேண்டியதுதான். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி போய் ஜோ பைடனின் ஆட்சி வருவதற்கு 2 மாதங்களை விட குறைந்த கால அவகாசமே உள்ளது. இதனால் இரானிய கப்பல்கள் கைப்பற்றப்பட்டாலும் அவற்றில் உள்ள எண்ணெயினை பறிமுதல் செய்வதற்கு முன் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடைபெற்றுவிடும். இதனால் எதற்கு தேவையற்ற விஷயம் என ட்ரம்ப் நிர்வாகம் அந்த கப்பல்களை தடுக்காமல் விட்டுவிடவும் வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் ஜோ பைடன் ஆட்சி ஆரம்பித்த பின் அந்த கப்பல்களையும் அதில் உள்ள எண்ணெயையும் எப்படி மீட்பது என ஈரானுக்கு ஒரு வழி தெரிந்திருக்கவும் வாய்ப்பு உள்ளது. மொத்தத்தில் ஈரான் அதிக எண்ணிக்கையில் கப்பல்களை இந்த நேரத்தில் அனுப்ப திட்டமிடுவது என்பது ஒரு தந்திரமான வியூகம்தான்.